ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, தோசை. தோசைக்கு மாவு இல்லை, டிஃபன் செய்ய வந்தேன். மாவு இல்லை அப்படின்னா சட்டுன்னு செய்கிறதுக்கு அவள் வந்து பாதி எடுத்துக்கலாம், ரவையும் அதே அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஆயுத பூஜை இது போல் தொடர்ச்சியாக விசேஷம் வரும், அப்போ வந்து நம்ம அவள் எடுப்போம் இல்லையா. இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் அவள் இருக்கப்போ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க இந்த தோசை தயிர். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ரவையும் அவள் ரெண்டுத்தையுமே நம்ம ஊற வச்சிடலாங்க. இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு மேலே வரும், அதை வந்து நீங்கள் அலசிடுங்க. வெறும் 10 நிமிஷம் போதுங்க இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அது ஊறுறதுக்குள்ளே ஒரு சட்னி பத்திரலாம், சூப்பராக இருக்கும். சிம்பிள் தாங்க. 10 நிமிஷம் மிளகாயை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இல்லை சீக்கிரம் ஊறணுன்னா கொஞ்சம் வெந்நீரை வச்சு ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக ஊறிடும். ஏன் ஊற வச்சு செய்யணும் அப்படின்னா அப்போ தாங்க இந்த பேஸ்ட்டு போல் வரும், இல்லைன்னா திரி திரியாக நிற்கும். இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சின்ன துண்டு புளிங்க, திப்பி ஓடு எதுவும் இல்லாமல் போட்டுருங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு வெங்காயத்தை இது போல் அரிஞ்சு போடுங்க. உப்பு கொஞ்சம், நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றியிருக்கோம், அது இல்லாமல் வெங்காயமே தண்ணி விடுங்க. இதை டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்க சின்ன துண்டு வெல்லம், அவ்வளோதாங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது. இது போல் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த தோசைக்கு இந்த சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு பாத்திரலாம். அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுடலாம். அது பொரியட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையே அதில் போட்டுடலாம். உங்களுக்கு தாளிப்பு வேணாம், எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி ஊற்றி நாங்கள் சட்னி சாப்பிடுவோம்னா அது உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து தோசை ரெடி பண்ணலாம். பாருங்கள் அவ்வளோலாம் நல்லா ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் பாருங்கள் அப்படியே உறிஞ்சிடுச்சு. அதே போல் ரவையும் தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இதை போட்டுடலாம். இப்போ இதில் தயிரை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தோசைக்கு எப்படி ஃபைனாக அரைப்போமோ அது போல் அரைக்கலாம். எவ்வளோ அரையுதோ அவ்வளோ அரைச்சா போதும், எல்லாமே ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து ரவையும் அவளும் இருந்ததுனால நம்ம இப்படி செஞ்சோம். அவள் இல்லைன்னா நீங்கள் இதை வந்து வடித்த சாதம் இருந்தால் கூட செய்யுங்க. அப்போ வந்து ஆப்பச்சோடை கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த தோசை வந்து சூப்பராக வருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் மாவு இவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றி நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்க்க தான் இவ்வளோ நேரம் போல் இருக்கும், ஆனால் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அடுப்பில் தோசைகள் வச்சுருங்க. தோசைகள் சூடானதும் நம்ம வந்து தோசை ஊற்றலாம். சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவுலேயும் உப்பு கரெக்டாக போட்டிருக்கோம், சட்னிலையும் கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் எதுலையாவது உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. இப்போது செவந்துடுச்சு, திருப்பி போடலாம். நல்லா வருங்க, சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இதில் முக்கியமானதே தயிர் கொஞ்சம் புளிச்சிருக்கணுங்க. புளிப்பான தயிர் எடுங்க, தயிர் புளிக்கலைன்னா டேஸ்ட்டே வராதுங்க. அவ்வளோதாங்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.